வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் விமன் பிக் பாஸ் லீக் 2019 ஃபிஃப்த் மேட்ச் ஹோபர்ட் ஹரிகன்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். சாட்டர்டே இந்த ரெண்டு டீம் கடையில் மேட்ச் நடந்ததில் ஹோபர்ட் ஹரிகன்ஸ் வின் பண்ணாங்க. சண்டேவும் இதே ரெண்டு டீம் கடையில் இதே பிச்சில் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரைக்கும் ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கல, அதே நேரத்தில் டாஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கல. காரணம் அவங்களோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்டின் ஓவல் மெல்போர்னில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக்கு, அதே நேரத்தில் நல்ல சேசிங் பிச்சாகவும் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சேசிங் ஃபெயிலியர், அதுக்கு காரணம் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படின்றத மறுபடியும் சொல்லிக்கிறேன். மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம், ஏன்னா அந்த டாப் ஆர்டர் தான் ஃபெயிலியர் ஆனாங்க, இங்கே டவுன் ஆர்டர்லாம் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஹர்பர்ட் ஹரிகன்ஸை பொறுத்த வரைக்கும் வினிங் காம்பினேஷனோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பிளேயர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாஸ்ட் மேட்ச்லேயே சொல்லியிருந்தேன், நேத்து வீடியோவை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இதில் முக்கியமாக நேத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வகேரவா செம்மையான பர்ஃபார்மன்ஸ், மேன் ஆஃப் தி மேட்ச். இவங்களோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான். ரீசன்ட் டேஸில் ஓடிஏலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, விக்கெட் டேக்கிங் பவுலராக உருவ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். விலாமிங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, ட்ரையான் எதிர்பார்த்த மாதிரி செம்ம ஹார்ட் ஹிட் பண்ணாங்க ஆனால் பவுல் அதிகமாக போடலை. எரின் ஃபசகர்லேயே பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் போடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது, டாப் ஆர்டர் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க அது நான் சொல்லியிருந்தேன், அது விளையாண்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் போடலை, அதை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஹெதர்னைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல, ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து சுமாராக தான் பண்ணாங்க, அந்த நேரத்தில் பவுலிங்கில் நிறைய ரன்ஸை விட்டு கொடுத்தாங்க, ஒரு விக்கெட் எடுத்தாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெதர்னைட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது. நிக்கோலா கேரியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததோட முன்னாடியே இறக்கி விட்றாங்க, அதனால் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம், கேப்டன் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா 4 ஓவர் கோட்டா வீசுகிறாங்க, எக்கனாமியாக வீசுகிறாங்க, சில டைம் பேட்டிங்கில் ஹார்ட் ஹிட் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பிளேயர், இந்த மாதிரி லோக்கல் மேட்ச்லாம் செம்மையாக விளையாடுவாங்க, அதில் சொல்லவே வேண்டியதில்ல. கேட்டி மார்ட்டின் போன மேட்ச் ஃபெயிலியர், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கொஞ்சம் சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க வைக்கும், ஆனால் சூப்பரான பிளேயர் அதில் எந்த டவுட்டும் இல்லை. எலைஸ் விலானி அவங்களும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் டக்கு, அதனால் கண்டிப்பாக நிறைய பர்சன்டேஜ் சூஸ் பண்ணல, 26% தான் எடுத்திருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க, அதனால் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிராண்ட் லீக்கில் அவங்கள ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒஸ்போர்ன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இனிஷியல் டேஸில் அவ்வளோ விக்கெட் எடுக்க மாட்டாங்க, ஆனால் போன மேட்ச்சு செம்ம கலக்கல் போலிங், அதே நேரத்தில் இந்த டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனதுனால பேட்டிங் கான்ட்ரிபியூஷனும் சூப்பராக இருந்தது, அது நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அனாபல்ஸ் அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்ல சாய்ஸு, பேட்டிங் அப்படின்ற வகையில் சான்ஸ் கிடைக்கப்போ நல்லா விளையாடுவாங்க. அதே நேரத்தில் பவுலிங் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஓவர் கண்டிப்பாக வீசுவாங்க, அந்த ஒரு சாய்ஸுக்காக கண்டிப்பாக சதர்லாந்த் மிஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்றத பார்க்கலாம். நிக்கோலா ஹாங்கங் பொறுத்த வரைக்கும் ஸ்லாக் ஓவர் வீசுவாங்க, போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்கலை, இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்ல சாய்ஸு, நிறைய பர்சன்டேஜ் எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரு சூப்பர் சாய்ஸாக நம்ம அவங்கள கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. ராஃபர்டி போன மேட்ச் எதிர்பார்க்கல விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையிலான ஒரு விக்கெட் எடுத்தாங்க. கிறிஸ்டன் பீம்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர், போன மேட்ச் ஃபெயிலியர் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் அதே கன்சிடரேஷனில் எல்லா வகையிலையும் பண்ண வேண்டியதில்லை, யூஸ்டு பிச்சு அதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன தான் யூஸ்டு பிச்சாக இருந்தாலும் அந்தளவுக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டில் பெரிய பாதிப்பு இருக்காது, கண்டிப்பாக சேசிங் பிச்சாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். சேஃப் கேப்டனாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபசகர், லீ, நைட்டு, லீ, ஒஸ்போன் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நைட் அண்ட் ஒஸ்போனுக்கு தான் போவாங்க, ஏன்னா ஒஸ்போனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கலக்கல் பர்ஃபார்மன்ஸு, நைட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே கண்டிப்பாக அவங்களை சூஸ் பண்ணுவாங்க, காரணம் இன்டர்நேஷ்னலில் அந்தளவுக்கு கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கேப்டன் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது எலைஸ் விலானி அண்டு கேரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேரியை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க, ஆனால் கேப்டன் அப்படின்ற வகையில் பெருசாக போடுவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. எலைஸ் விலானி பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜே கம்மியாக தான் எடுத்திருக்காங்க, ஒரு கிராண்ட் லீக் அப்படின்ற வகையில் கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். 11 போகலாம். விக்கெட் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது எமிலி ஸ்மித்து, எம்மா இங்கிலீஷ், இவங்க ரெண்டு பேர்த்த நான் சூஸ் பண்ணல, கொஞ்சம் ஆவரேஜான பேட்ஸ்மேன் தான். இங்கே இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முன்னாடி இறங்குறாங்க, அந்த ஒரு சாய்ஸுக்காக வேணால் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிரெடிட் அப்படின்றவர்கள் 8 கிரெடிட் அப்படின்றதுனால இருக்குது, அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிரெடிட் ப்ராப்ளம் என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் இல்லை, இன்னும் 1.5 கிரெடிட் லெஃப்டில் தான் இருக்குது. பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் லீ, விலானி அண்டு ப்ரீஸை வந்து விட்டுட்டேன்,
பசக்கர்லி எடுத்திருக்கேன் அண்டு வில்சன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சாய்ஸுக்கு டீப்ரீஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வில்சன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸ் அப்படின்ற வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருந்துட்டு இருக்காங்க. டீப்ரீஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் பிளேயர், செம்மையாக விளையாடுவாங்க. ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபெயிலியர், ப்ராபப்ளி பர்சன்டேஜ் வைஸ் அவ்வளோ பெருசாக வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் நான் எடுக்கலை. ஒரு கிராண்ட் லீக் வகையில் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ், அதே நேரத்தில் கேப்டன் சாய்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டு ஒஸ்பான் அண்டு சதர்லாந்து அப்படின்னு மாதிரி போயிருக்கேன். ட்ரையானு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஆனால் வந்து ஒரு மேட்ச் ஹார்ட் ஹிட் பண்ணாங்க. அவங்க பவுலிங் ஆப்ஷனாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சாய்ஸாக அங்கே இருந்திருக்கும். பவுலிங் ஆப்ஷனாக இல்லை அப்படின்றதுனால நான் அவங்களை எடுக்கல அப்படின்றத சொல்லிக்கிறேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேமே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரி விலாமிங்க் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான், பட் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்கோர் வந்து இனிஷியலாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் பால் அப்படின்ற மாதிரியே பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கிப்சன் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே விக்கெட் டேக்கிங் பவுலர், ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சூப்பரான ஒரு பவுலர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை, ஏன்னா அவங்களோட டெய்லண்டர் அப்படின்ற வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஃபியூஸ் இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். 14 மெம்பரில் பார்த்தீங்கன்னா டெய்லண்டர் எல்லாமே சூப்பராக இருக்காங்க, இப்பயும் சூப்பராக தான் இருந்துட்டு இருக்காங்க. வின்னிங் காம்பினேஷனோட போவாங்க அப்படின்றதுனால ஸோ அதே டீம் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி டீம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹாங்காங் நான் மறுபடியும் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸ். இது பேட்டிங்கில் தான் இந்த ரன் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த பாயிண்ட் கிடச்சிது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர், இதில் எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக சூப்பர் பவுல் பண்ணுவாங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் கங்கனாமியாக வீசினாங்க, விக்கெட் எடுக்கலை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். பீம்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ், விக்கெட் டேக்கிங் பவுலர் வேணும்னா எடுத்துக்கலாம். வக்கரை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் பவுலராக இருப்பாங்க, அது கண்டினியூ ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இங்கே கேப்டனாக பார்த்தீங்கன்னா நைட்டு வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா கேரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஒஸ்போனை போகிறதும் போடலாம், இங்கே 4 ஓவர் கோட்டாக கண்டிப்பாக வீசுவாங்க. நான் டாப் ஆர்டரில் இறங்க மாட்டாங்க, அந்த ஒரு விஷயந்தான், கொஞ்சம் மிடிலுக்கு கீழே வருவாங்க. உங்களோட டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒஸ்போன் வந்து ஒரு நல்ல சாய்ஸ், கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.